بسم الله الرحمن الرحيم. نريد الإصلاح ما استطعت وما توفيق إلا بالله، عليه توكلت وإليه أنيب. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والليل إذا يغشى والنهار إذا تجلى وما خلق الذكر والأنثى إن سعيكم لشتى فأما من أعطى واتقى وصدق بالحسنى فسنيسره لذكرى. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: على من مستغفر توكل الله، وعلى من مبتلى ضعفي، وعلى من مسترد فاض ذكر الله. صدق رسول الله صلى الله عليه وسلم. سنگیشن میں نکم آئند ہے وبلیوات مدیل واقع مکلے سنگیشن یہ علماء پر مکلے برگنی ہے جماعت لارکلے ارمیان ہے والی و صبر رکلے اللہ من لگی آئند برکت نرینگ ہے ومدیل فی அவனை வணங்கி இந்த வணக்கத்தின் மூலமாக அல்லாஹ்வுக்கு செலுத்திய நன்றியை செலுத்திவிட்டு அவன் தருகிற அருளை மென்மேலும் எதிர்பார்க்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு வளமை போல் இந்த ஜும்மாவில் நாம் வந்து கொண்டிருக்கிறோம். வல்ல ரஹ்மான் இந்த ஜும்மாவில் பொருட்டான நாட்டுச் சேர்க்கங்கள், நல்ல நோக்கங்கள், பலாலான தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி தருவான். ஜும்மாவின் பொருட்டால் நோய் நொடிகள், பலா முசீபத்துகள், கெட்ட ஜில்லை சைத்தானுடைய தீங்கிலிருந்தும், பலகீனம், ஏழாமை, பிறருடைய அடக்குமுறை, சுற்றி மீறிய கடன் போன்ற தொல்லைகள், பேராபத்துகள், பெரும்பெரும் விபத்துகள், நோய்கள் ஆகியவற்றில் இருந்து நம்மை பாதுகாத்து உடல் சுகத்தையும் பொருளாதார வளர்ச்சியையும் நம் அனைவரின் மீதும் வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் தந்தருவான. அருமையான பெருமக்களே, அல்லாஹ் நமக்கு வழங்கிய அற்புதமான அருள்படைகளில் காலங்களும் நேரங்களும் மிக முக்கியமான நேரத்தினுடைய அருமை அவரவருடைய வாழ்க்கைக்கு தக்கவாறு அமைந்திருக்கும். ஒரு ரெண்டு நிமிடம் நேர விஷயத்தில் கவனக்குறைவாக இருந்தவர் தான் தொடர்ந்து பயணம் செய்ய வேண்டிய ரயிலை விட்டுவிடுகிறார். நேரத்தினுடைய அருமை அப்போதுதான் அவருக்கு புரிகிறது. ஒரு மணி நேரத்தினுடைய அருமையை விமானத்திற்கு செல்லக்கூடியவர் அதை தவறவிடும் போது புரிந்து கொள்கிறார். இவ்வாறாக நேரத்தினுடைய அருமை நொடி கணக்கிலே, நேரங்கள் நிமிடங்கள் கணக்கிலே, வாரங்கள் கணக்கிலே, நாள்கள் கணக்கிலே அவரவர்கள் அந்த நேரத்தை தப்ப விடும்போது ஏற்படுகிற பாதிப்புகள் அவருக்கு ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்கும். அப்படியானால் அல்லாஹு தஆலா தந்திருக்கிற இந்த நேரங்களே நம்முடைய வாழ்க்கையினுடைய வழியை தேடிக் கொள்வது. நாள்தோறும் நமக்கு அல்லாஹ் 24 மணி நேரத்தை தந்திருக்கிறார். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் பல விஷயங்களுக்கு நாம் இந்த நேரத்தை தான் காரணமாக சொல்லுகிறோம். நேரம் கிடைக்கவில்லை, நேரம் கிடைக்கவில்லை, நேரம் கிடைக்கவில்லை என்பதை விட கிடைத்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்வது புத்திசாலித்தனம். தொடர்ந்து 2 ஆண்டுகள் கொரோனா கடுமையான பாதிப்பை உலகத்திற்கே ஏற்படுத்தியது. ஆனால் அந்த கொரோனா நேரத்தில் தான் 30,000 மேற்பட்ட குழந்தைகள் குறிப்பிட்ட காலத்திலேயே உருவானது என்றும் புள்ளி கவரம் சொல்லுகிறது. சமூக விலகல் வேண்டும், யாரும் ஒருவர் ஒருவோடு நெருங்கி இருக்கக்கூடாது, விலகி விலகி இருங்கள் என்றெல்லாம் சொன்ன இந்த உலகத்தில்தான் கொரோனா நேரத்தில் லட்சக்கணக்கான கருக்கள் தாய்மாருடைய வயிற்றிலே உருவாகி இருக்கிறது என்றால் அப்போ நேரம் என்பது நாம் எதையாவது ஒரு நல்ல காரியத்தை பயன்படுத்துவதற்காகத்தான் நல்லா தந்து ராயப்பட்டினத்திலே 7 வயது சிறுமி
கொரோனாவுடைய நேரத்தை பயன்படுத்தி குர்ஆனை 30 மனனம் செய்த ஹாபிஸாவாக உலகம் பூரா அவருக்கு பாராட்டு. இந்தியாவிலிருந்து சவுத் ஆப்பிரிக்கா வரை தென்னாப்பிரிக்கா வரை அந்த பெண்ணை அழைத்து சென்று இந்த பாராட்டை இஸ்லாமிய சகோதரர் வழங்கியிருக்கிறார்கள் என்றால், காலங்களும் நேரங்களும் நமக்கு சில நேரங்களில் பாதகமாக இருந்தாலும் அதை சாதகமாக பயன்படுத்துவதுதான் ஒரு மூமினுடைய நல்ல அடையாளம் என்பதை இஸ்லாமிய பல்வேறு வரலாறுகள் நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. கொஞ்ச நேரம் இருந்தது, அதனால் நான் இதை இந்த இலக்கியை பயன்படுத்திக் கொண்டேன் எல்லாம் சொல்லுவார்கள். அல்லாஹ் தந்திருக்கிற அற்புதமான நேரங்கள், அந்த நேரங்களில் ஒரு நொடி பொழுதுக்கு கூட நாம் செய்கிற நன்மைக்கு அல்லாஹ் இந்நன்மையை எழுதுவதை விடுவதில்லை. ஞாயிற்றுக்கிழமை அது லீவு நாள், அதனால் முஸ்லீம்களுக்கு எந்த நன்மையும் எழுதுவதில்லை. வெள்ளிக்கிழமை லீவு நாள், அதனால முஸ்லீம்களுக்கு அன்னைக்கு எந்த கூலியும் கிடையாது என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறானா என்றால் இல்லை. எந்த நாளை நமக்கு லீவு நாளாக அல்லாஹ் தந்தானோ அந்த நாளில்தான் கூடுதலான கூலி அல்லாஹ் நமக்கு தருது. நீ வேலை பார்க்கறதுனால உனக்கு கூலி கிடையாது அல்லாஹ் சொல்வதில்லை. நான் வேலை பார்த்தாலும் சரி பார்க்காவிட்டாலும் சரி, ஒரு வேலையை நினைப்பதற்கே கூலி அல்லாஹ் எழுதுகிறான். அந்த வேலையை பார்த்ததற்கு பிறகு 10 எழுது. சல்லல்லாஹு அழகா சொல்லுவாங்க, ரமலான் மாசம் 1 நோன்பு வைங்க, பெருநாள் அன்னைக்கு செவ்வால் கரை 1 அன்னைக்கு நோன்பு வைக்கிற ஹராம். அல்லாஹ் நமக்கு விருந்து தந்த நாள், 2 பெருநாளும் அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள் தான். ஒரு சாதாரண ஒரு ஏழை வீட்டிலே ஒரு திருமண விஷயத்திலே நாம் கலந்து கொண்டு விட்டு சாப்பிடாமல் வரும்போது அவன் எவ்வளோ எவ்வளோ குறைச்சலாக அவன் நினைத்து பார்க்கிறான். கல்யாணத்துக்கு வந்தார் சாப்பிடாமல் போயிட்டார், மிகப்பெரிய தோணும். அதற்காகவே வசதி படைத்தவர்கள் ஒரு பேருக்காவது கொஞ்சம் சாப்பிட்டான், ஒரே நாளில் 3 கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருப்பாங்க போச்சுக்குவாங்க, கல்யாணத்துக்கு வர்றமோ இல்லையோ சாப்பிட்றத பார்ப்பாங்க. முக்காவாசி நிக்காவிலே சாப்பாட்டுக்கு தானே எல்லோரும் வந்து நிற்கிற சூழ்நிலை இருக்கிறது. அது அசர்குமாருடைய கல்யாணம் என்றால் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எப்படியும் 1 1.5 மணி நேரம் பயம் நடக்கும். நிக்கா முடியும் போது ஒரு 4 பந்தி அதுக்குள்ள முடியும். சாதாரணமாக நம்ம பார்க்கிறோம். அப்படி என்றால் நிக்காவிலே கலந்து கொண்டு மணமக்களுக்கு துவா செய்யுங்கள், விருந்திலே கலந்து கொள்ளுங்கள் என்று கல்யாண வீட்டுக்காரர்கள் அழைப்பு கொடுத்தாலும் கூட அந்த கல்யாண வீட்டுக்காரர்கள் கௌரவமாக பார்ப்பது சாப்பிடாம போயிட்டாரு. ஒரு சாதாரண ஏழை அவனே இவ்வளவு ரோஷப்படும் போது படைத்த ரப்புல் ஆலமீன் அவன் வசதி உள்ளவன், பணக்காரன். உலகத்தில் உள்ள எல்லா பணக்காரர்களும் அந்த பணக்காரனை தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் எல்லோருமே ஏழை. பேருக்கு சொல்லிக்கலாம், டாடா பிர்லா கம்பெனி பெரிய கோடீஸ்வரன், கோடீஸ்வரன் அவர்கள் சொன்னாங்க, யாருக்கு கடன் இல்லையோ அவன் தான் கோடீஸ்வரன். ரோட்டில் போகும்போது இந்த ஆள் என்ன காசு வைத்து தராமல் இருக்கிறான்னு ஒருத்தர் சொல்றாங்க இருக்கு. அப்ப இவனுடைய அசிங்கனுடைய கேவலம் விண்ணை சொத்தும் முட்டும். பள்ளியாசலுக்கு வந்த ஜனாதாக செல்லலாலயத்தில் இந்த மாதிரி அசிங்கமான நிலையை எப்படியெல்லாம் சமாளித்தார்கள் அதிசரிவை நீங்க பிறகு பாருங்க. பள்ளிவாசலுக்கு ஜனாதா வந்துட்டினாலே செல்லலாலயத்தில் கேட்கிற முதல் கேள்வி, மடம் வச்சிருக்காரா? அப்படி வச்சிருக்கிறார். அடைக்கிறதுக்கு ஏதாவது காசு வச்சிருக்கிறாரா, பொருளாதார வசதி வச்சிருக்கிறாரா? வச்சிருக்காரு. அப்புறம் தான் போய் சொல்ல வைப்பான். ஒரே நாளில் 2-3 ஜனாதா வந்து ஃபர்ஸ்ட் கேட்டது, கடன் கொடுக்கறது காசு வச்சிருக்கிறாரா? வச்சிருக்கிறாரு. சொல்ல வச்சுட்டு போயிட்டாங்க. அடுத்த ஒரு ஜனாதா அடுத்த கேள்வியை கேட்டாங்க, கடன் வச்சிருக்கிறாரா? ஆமா. கொடுக்கறதுக்கு காசு வச்சிருக்கிறாரா? இல்லை. அப்ப நீங்க சொல்ல வச்சுட்டு போங்கன்னு போயிட்டாங்க. ஒரு கடனாளியாக இறந்து போகிறார், எப்படி நான் இவருக்கு தோழிப்பது? போர்களத்திலே அல்லாஹ்வுடைய பார்வையிலே கலந்து கொண்டு ஷஹீதாகிறவர் கூட மறுமை நாளிலே அவருக்கு எந்த விசாரணையும் கிடையாது. கடன் வைத்திருந்தால் அதற்கு விசாரணை உண்டு. ஏன்னா அல்லாஹ்வுடைய பார்வை, ரப்பே உன்னுடைய பார்வையில் தான் நான் ரத்த சிந்தி ஷஹீதா போனேன், இருக்கட்டும், இன்னொருத்தட்ட கடன் வாங்கிட்டு வந்திருக்கிறேன், அதுக்கு என்ன பதில் சொல்றேன்? அப்ப அரியல் நாயின் செல்லாலே செல்லம் அவர் கடன்கார என்பதனாலே நான் தொழுகை நடத்த மாட்டேன், நீங்கள் தொழுகை வைத்துக் கொள்ளுங்கள் என்றார். பக்கத்தில் இருந்த மருமகனார் ஹஜரத் அலி ரலியல்லாஹு தஆலா பெருமானார் செல்லாலே சொன்ன மனது சங்கடப்படுவதை ஒருபோதும்
ரசிக்காதவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்கள். அதற்கு அணிவலியெல்லாம் சொன்னாங்க, நீங்க சொல்லுவீங்க நான் கொடுத்தது அந்த காசு. எல்லா ஜனாதாக்களையும் இன்னைக்கு அந்த வார்த்தையை பயன்படுத்துவார்கள். எங்க தாப்பனார் யாத்தையாவது கடன் வாங்கி இருந்தா சொல்லுங்க, நான் அதை கொடுத்துருதான். பிள்ளைகள் வந்து நிற்பாங்க, பொறுப்புதாரிகள் இருப்பாங்க. அதற்கு அறிவலி இல்லாதலான் செல்லல்லாலே சொல்ல சங்கடப்படக்கூடாது. அந்த மையத்திற்கு நாயும் செல்லல்லாலே சொல்ல தொலை வைத்த பாக்கியம் கிடைக்கணும் என்பதற்காக முன்னாடிங்க நான் அந்த கடனை அடைச்சிருவேன், நீங்க தொலைவீங்க என்ன. செல்லல்லாலே செல்லம் தொலை வைத்தார்கள். அதற்கடுத்து காலம் செல்கிறது. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு இறுகிய கட்டடத்தை போன்று இருந்த காலம் அது. யூபி தேர்தலில் பாருங்க, எத்தனை தடவை அடிபட்டாலும் பெருந்தாதவர்கள் தானே நாம். பழையபடி மேலே வந்துட்டு பழையபடி ஆட்சிக்கு வந்துட்டாங்க. இவங்க ரூம்ல உட்கார்ந்து யாருலா இந்த முஸ்லீம் சமுதாயத்தை எப்படி வச்சிருக்கிய, எப்படியாவது தேர்தலில் வெற்றி கிடைச்சிருந்த வெற்றி கிடைச்சிருந்தோம் தனித்தனியாக தான் உட்கார்ந்து நம்ம அழுதுகிட்டு இருக்கமே தவிர, நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து என்னைக்கு அல்லாட்ட கேட்கறது அப்படிங்கறது நமக்கு பிரச்சனை. எத்தனை உதாரணங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வந்து போற உதாரணங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாயகமே பரக்கத்து இல்ல வாழ்க்கைங்க, என்ன வீட்டுல எல்லாம் தனியா சாப்பிடுறீங்களா ஒன்னா சேர்ந்து சாப்பிடுறீங்களா? இந்த தனியா தான் சாப்பிடுவாங்க, எப்படி பரக்கத்து வரும் சொல்லலாம். நம் வீட்டில் நடக்கிற உணவுகள் எல்லாம் அப்படித்தான் இப்போது இருக்கிறது. காலையிலே எழுந்த உடனே நாம் தொழுவதற்கு பள்ளிக்கு வந்து விடுகிறோம். வரும்போதே சொல்லிட்டு தான் வரோம், டீ குடிச்சிட்டு வாக்கிங்லாம் போயிட்டு ஒரு 7:30 தான் வருவோம் என்று சொல்லிட்டு தானே வரோம். வீட்டில் இருக்கிற தாய்மார்கள் கூட அப்படி செய்யக்கூடாது, நீங்க தொழுது வீட்டுக்கு வாங்க டீ ரெடியா இருக்கு, இங்க குடிச்சிட்டு நீங்க வாக்கிங் போங்க. டீ குடிக்கிறதிலிருந்து தொடங்கி காலையிலே முதல் முதலிலே நான் பெற்றெடுத்த பிள்ளைகள் அவங்க ஸ்கூலுக்கு போகணுங்கிறதுதான் சாப்பிட்றாங்க. இங்கேருந்து அங்கே ஓடிக்கிட்டு சாப்பிடுவாங்க, அங்கேருந்து இங்கே வந்துட்டு சாப்பிடுவாங்க. எந்த தாயும் இந்த ஸ்கூல் நேரத்தில் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சரியாக உணவு கொடுப்பதில்லை, அந்த பிள்ளைகளும் சாப்பிடுவதில்லை. இதுதான் உண்மை. உலகம் பூரா நீங்க பாருங்க, டிஃபன் ரெடியாக இருந்துகிட்டு இருக்கோம், இங்கேருந்து புக் எடுத்து வச்சுட்டு இருப்பா ரெண்டு வாய், அதில் ரெண்டு பருக்கை ரெண்டு உணவு கீழே சிந்தும், அப்புறம் அங்கே போவோம் அங்கே சிந்தும். ஈவன் ஒரு கவலை உணவை முதல்ல நம்ம பிள்ளைகள் கீழே சிந்திட்டு போயிடும். அடுத்து குடும்ப தலைவர்கள் அல்ல, நான் பெற்றெடுத்த பெரிய பிள்ளைகள் காலேஜ் போவதற்காக புறப்பட்டு இருப்பார்கள், அவருடைய நிலைமையும் இதுதான். அங்கே கொஞ்சம் உணவு சிந்தும், அடுத்து குடும்ப தலைவர்கள் கொஞ்சம் சிந்துவார்கள். மிச்ச நீதியை மொத்தமாக எடுத்து நம்ம வீட்டில் இருக்கிற குடும்ப தலைவி அது அதிகமாக சமைக்கலன்னா இதை வைத்து பசியாரி கொள்வாள், இல்லைன்னா இது பூரா வீண்வரையமா. அல்லாஹ்வுடைய சுருக்கமாக சொன்னாங்க, சேர்ந்து சாப்பிடுங்க. சேர்ந்து சாப்பிட்டால் ஜமாத்தில் ஒரு சகனை வச்சுட்டு எல்லாம் உட்காரு. அறியல் நான் சொல்லலாம்னு சொல்லி கொடுத்தாங்க, யாரும் சிந்த மாட்டாங்க. அப்ப சேர்ந்து சாப்பிட்டா ஒரு குடும்பம் சேர்ந்து சாப்பிடும் போது சோத்துல கூட நமக்கு எல்லாம் வரக்கத்தை வச்சிருக்காங்கன்னா 30 கோடி முஸ்லிம்கள் இந்த நாட்டில் இருந்து என்ன பிரயோஜனம்? பழையபடி பழையபடியே தான் நாம உட்கார்ந்து தனித்தனியா துவா செய்து கொண்டிருக்கிறோம். ரப்பே உடைய துவா கபூல் செய். ரப்பு சொல்லுகிறான், நீ முதல்ல சேர்ந்து துவா செய், அப்புறம் சேர்ந்து செய்யறதுக்குண்டான வேலையை செய்துவிட்டு துவா செய். மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர் வீட்டு திருமணம், நூற்றுக்கணக்கான ஆளுங்கள் கலந்துகிட்டாங்க, பல்வேறு நாடு வெளிநாடுகளில் இருந்து வந்த ஆளுங்கள் கலந்து கொண்ட ஒரு திருமணம். கல்யாணம் முடிச்சு 3 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை. கல்யாணம் முடிச்சு 3 வருஷம் ஆச்சு, ஒரு குழந்தை இல்லை. அந்த மாப்பிள்ளை 3 வருஷம் கழிச்சு அதிர்ஷ்டம் வந்து சொல்றார், அதற்கு குழந்தை இல்லை, துவா செய்யுங்க, 3 வருஷம் ஆச்சு, நீங்க தான் வந்து காலம் நடத்தி வச்சீங்க. இவர் சொல்லிவிட்டு போகிறார். அந்த வீட்டு வேலைக்காரர் இமாம் வந்து சந்திக்கிறார், இங்க சின்ன முதலாளி உங்கள்ட்ட ஏதோ ஒன்று பேசினாங்களே, என்ன பேசினாங்க? இல்லை 3 வருஷம் ஆச்சு, கல்யாணம் முடிச்சு குழந்தை இல்லைன்னு சொன்னாங்க. அப்ப அந்த வீட்டு வேலைக்காரன் சொல்லுகிறான், அதிரர் ராத்திரி 10 மணி ஆச்சுன்னா கார் எடுத்துட்டு போயிடுறார் முதலாளி. தகப்பனாரால கண்டிக்க முடியல, ராத்திரி 10 மணி ஆச்சுன்னா கார் எடுத்துட்டு போயிடுற. இவருடைய ஒய்ஃபு வீட்டில் சாப்பாடு ஆக்கி வச்சுட்டு அப்படியே உட்கார்ந்துருக்கு, வருவார் வர சில நேரம் அப்படியே தூங்கிடு. 12 மணிக்கு அவர் ஃபோன் பண்ணுறார் தன்னுடைய மனைவிக்கு, நான் இங்கே சாப்பிட்டேன், நண்பர்களோடு சேர்ந்து சாப்பிட்டேன், நீ சாப்பிட்டு தூங்கு அப்படிங்கிறார். அந்த அம்மா சாப்பிடாமையே தூங்கிடு. இதுதான் ரொம்ப காலமாக அவங்க வீட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு 2 நாள் கழிந்ததற்கு பிறகு அதே அந்த மாப்பிள்ளை, 3 வருஷம் ஆச்சு பாருங்க கல்யாணம் முடிச்ச மாப்பிள்ளை, அவர் வந்து அதெல்லாம் துவாசியை சொன்னேன் செஞ்சீங்களான்னு கேட்கும்போது,
இந்த அகத்து கொஞ்சம் வயசானவர், கொஞ்சம் ஓப்பனா பேசுறவர். அவர் சொன்னார், நீ செய்யற வேலையை ஒழுங்கா செஞ்சா நான் துவா செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. நீ நைட்ல நீ வீட்டுல இருந்தாலே போதும். இரவு நேரங்களில் இஷா தொழுவதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்க்களத்தை தவிர மற்ற எந்த நேரத்திலும் வெளியே செல்வ மாட்டார். நீ வீட்டுல இருந்தாதான் தான் இதெல்லாம் நடக்கும். குழந்தை வேணும் குழந்தை வேணும்னு ஆசைப்படுறீங்க, சார தூக்கிட்டு வெளியே போயிட்டீங்கன்னா. அப்ப துவா மாத்திரமா நமக்கு முக்கியம், யோசித்து பாருங்க. துவா மாத்திரம் நமக்கு முக்கியம் அல்ல, நம்மகிட்ட இருக்கிற கௌரவம், நம்மகிட்ட இருக்கிற நான் தாங்கிற அந்த சிந்தனை, இது எல்லோரிடத்திலும் இருக்கிறது. ஏழையிலிருந்து பணக்காரர்களிடத்திலிருந்து கௌரவத்தில் மாத்திரம் நாம் யாருமே குறைந்தவர்கள் இல்லை, எல்லோருமே பணக்காரர்களாக இருக்கிறோம். அப்படின்னா எல்லாமே ஏழையாக தான் நமக்கு கிடைக்கிற உரிமைகளை எல்லாம் பெறுகிற விஷயத்தில் நாம் காலம் பூராம் ஏழையாக இருப்போம். கண்ணில் நிறைந்த காயிதமில்லத்தர் அஹமத்துல்லாஹி அலை அவர்கள் இந்த நாடு சுதந்திரம் அடைந்த நேரத்தில் முத முதல நடந்த தேர்தல், இதெல்லாம் நம்மளை விட விவரமான ஆட்கள்லாம் இருக்கிறீங்க. இந்த நாட்டில் யார் இறந்தாலும் அவர்களை எரிக்க வேண்டும். எல்லாம் இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை நாசமாக்கியதிலே அவருக்கு வைத்த சிலையும் ஒரு பெரிய பங்கு. எக்கச்சக்கமான 1000 கோடி ரூபாய் செலவு செய்து குஜராத்தில் அந்த ஆளுக்கு வந்து சிலை வைத்திருக்கிறார். அந்த நேரத்தில் அவர் உள்துறை அமைச்சராக இருந்தார், நேரு பிரதம மந்திரியாக இருந்தார். அவர் ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார், யார் இறந்தாலும் எரிக்கணும். அப்போ காயிதமில்ல திரமத்துலாய் அழகி நேரிட்ட பேசினார், இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வரதா திட்டம் போட்டிருக்காங்க. ஒரு எம்பி அந்த நேரத்தில் இறந்து போயிட்டார். இந்திய ஆட்சி முத முதல் ஆட்சிக்கு வந்த பிரதமர் வந்ததற்கு பிறகு முதல்ல ஒரு எம்பி இறக்கிறார். ஒரு தேர்தல் புது தேர்தல் அங்கே வைக்க வேண்டிய இருக்கிறது இறந்து போன இடத்து. காங்கிரசுக்கு அது பெரிய கௌரவ பிரச்சனை ஆயிடுச்சு. ஆட்சிக்கு வந்துட்டோம், ஆனால் அதுக்கு அடுத்து ஒரு அனுதாப வலையிலே கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க வந்துடக்கூடாது என்பதற்காக இவங்க இழந்த இடத்தையும் மீண்டும் பிடிக்கிறது ஒரு கௌரவ பிரச்சனை. அப்போ நேருகிட்ட வந்து காயிதமில்ல கிராமத்தில் அழகி பேசுறாங்க, அவரே பேசுகிறார், இவர் பேசல, அவர் வந்து பேசுகிறார். அப்பா அவர் இடத்த ஒரு எம்பி இறந்துட்டாரு, இதை நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு. அதை நாங்கள் பார்த்துக்கிறோம், நீங்கள் இன்னொன்று பார்க்கணும் அப்படின்னு. நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. உள்துறையில் ஒரு சட்டம் கொண்டு வர போகிறாங்க, பிறக்கிற எல்லாருமே இறக்கிற எல்லாத்தையும் எரிக்கணும்னு ஒரு சட்டம் கொண்டு வர போகிறாங்க, நீங்கள் அதுக்கு என்ன செய்ய போறீங்க அதை சொல்லுங்க. அதுக்கு நான் கையெழுத்து போட்டதானப்ப அந்த சட்டம் பாஸ் ஆகும். ஏன்ட்டு அந்த சீட்டு வந்து நான் கிழிச்சு போட்டிருந்தேன், நீ இங்கே இவர் பழையபடி காங்கிரஸ்காரன் எம்பி ஆக்கி விடு, நான் அந்த சட்டத்தை கிழிச்சு போட்டிருந்தேன். யாருக்குமே தெரியாது. நடக்கிற வேலை ஒழுங்காக நடந்ததற்கு பிறகு நாம் கேட்கிற துவா இருக்கிறது அல்லாட்டாரு பவர். அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கடன் காரணத்தை நான் தொலை வைக்க மாட்டேன்னு. அப்புறம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்து மேல அளவுகடந்த பாசம் ஆயிட்டு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹமத்துல் லில் ஆலமீன், உருவாக்குற வேலை நம்ம எல்லாம் உருவாக்குற வேலை அல்லாஹ்வை சார்ந்தது, உருவாக்கியவர்களை பாதுகாக்கிற வேலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சார்ந்தது. ஏற்படுத்தி நம்ம ஊரை பைத்துமால் எக்கச்சக்கமா நம்ம வச்சிருக்கிறோம், நம் ஊரிலே இருக்கிற மக்களுக்கு பாதுகாப்பு ஏற்படுத்திய பைத்துல் மால் எங்கெங்கெல்லாம் முஸ்லீம்கள் இறந்ததற்கு பிறகு அவர்கள் கடன் வைத்து விட்டு விட்டார்கள் என்ற செய்தி வந்துருச்சுன்னா நான் தொழுகை நடத்துவேன், கடனை பைத்துல் மால் அடைச்சிருவேன். கடன்காரன தொலைவிக்க கூடாதுன்னு சொன்ன சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொலைவிக்க மாட்டேன்னு சொன்னவங்க பொருளாதாரம் வந்ததற்கு பிறகு அந்த கடன்காரனுடைய கடனை அடைத்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொலைவித்தார்கள் என்பது வரலாற்று உண்மை. இன்னைக்கு பெரும் கோடீஸ்வரர்கள் ஸ்டார்ட் அப் இருந்தா அழகான முறையில் ஏர் இந்தியாவை கவர்மெண்ட் விற்றுச்சு. யார் வேங்கன்னா கவர்மெண்ட் ஏர் இந்தியா விமானத்தை விற்று நிறைய செலவாயிடுச்சு, எங்களால் சமாளிக்க முடியல. ஸ்டார்ட் அப் இருந்தா கம்பெனிக்காரங்க, அப்போ நாங்கள் அதை வாங்கிடுறோமே. அப்படியா பணம் எப்போ தருவீங்க? ஒரு 30,000 கோடி எங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து கடன் தாங்கலாங்க. கவர்மெண்ட் கிட்ட ஒரு விமானத்தை வாங்கி அவங்கள்ட்டே கடனை வாங்கி தான் பெயர் வச்சுக்கிட்டேன். ஒரு சாதாரண ஏழை குடிசையிலே கடன் இல்லாமல் வாழ்பவரை விட இந்த டாடா பிர்லா வந்து ஏழை தான், கடன்காரனாக இருக்கிறான். ஒரு கடன் உள்ள நாட்டுக்குள்ளே ஒரு பணக்காரன் பெயரிலே ஒருவன் கடன் வாங்கி கொண்டு உலகத்தையே ஏமாற்றி கொண்டு இருக்கேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
கடன்காரர்கள் இந்த சமுதாயத்திற்கு முன்பு கண்ணியமாக நடந்தாலும் அவர்கள் தலைகுனிந்து நடப்பவர்கள் தான். ஏராளமான முசீபத்துகள் நம்மை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. அதற்காக ரப்பல் ஆலமீன் வருஷத்திற்கு ஒரு சில நாட்களை தேர்வு செய்கிறார். இந்த மேராஜ் கடந்த நாள் போய்விட்டது. இங்க ரசூலுல்லாஹ் மேராஜ் மட்டும் இல்லைன்னா பள்ளிவாசலே இல்லாம போயிருக்கும். மேராஜிக்கு செல்லலாக போனதுனாலதான் பள்ளிவாசல் இல்லைன்னா காபா மாத்திரம் தான். அந்த உண்மை ஆச்சே எத்தனை பேருக்கு தெரியும்? ஹஜ்ஜிக்கு போக வேண்டும், காபத்துல்லா போதும். சவாபு செய்வதற்கு காபாவை தவிர வேறு எங்கேயும் போக முடியாது. அப்போ மற்ற பள்ளிகள் மேராஜினால உருவாகும். எல்லா பள்ளிகளிலும் தொழுகை நடந்தாக வேண்டும். காபாவிலே தொழுகையும் தவாபும், மற்ற எந்த பள்ளிகளையும் தவாபம் செய்ய முடியாது. அப்ப ரப்பல் ஆலமீன் நமக்கு மேராஜ் தந்தது கூட இந்த பள்ளிகள் உருவாவதற்கு. அன்னைக்கு அந்த தொழுகை இல்லைன்னா இன்னைக்கு நம்ம பள்ளிவாசலை பற்றி யாருக்கும் அக்கறை இருக்காது. அந்த மேராஜை நமக்கு போன மாசம் தந்தான். இந்த மாசம் இன்ஷால்லா அடுத்த வாரம் இதே வெள்ளிக்கிழமை பராத்துடைய இரவு இந்த கலெக்டர்கள் வந்து ஜமபந்தி நடத்துற மாதிரி அல்லாஹு தாலா வருஷத்துக்கு சில குறிப்பிட்ட நாள்கள் முதல் வானத்தில் வந்து நின்று கொண்டு என்னப்பா வேணும் கேளுங்களேன். தேவை இருக்கு, கேட்கறதுல நமக்கு எவ்வளவு பிரச்சனை. தேவையில்லாதவர்கள் யாராவது ஒரு சொல்ல சொல்லுங்கள். நாமெல்லாம் பாவம் செய்யல, பாவம் செய்யறவங்க தானே பாவ மன்னிப்பு தேடணும். எனக்கு எதுக்கு பாவ மன்னிப்புன்னு யாராவது சொல்ல முடியுமா? பாவ மன்னிப்புங்கிற தேவை நமக்கு இருக்கிறது. கவனக்குறைவாக இருக்கிறோம். அல்லாஹ் சொல்றான், கேளு. மற்ற நேரங்களிலே வராத நான் முதல் வானத்தில் இருந்து வந்து கேட்கிறேன், நீ எத்தனை பாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், கேளு, உன்னை நான் பரிசுத்தப்படுத்துகிறேன். இரணம், இரணம் இல்லாதது யாராவது சொல்ல முடியுமா? நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நாம சாப்பிடறதெல்லாம் இரணம் என்று. இந்த இரணத்திற்கு பின்னாடி எத்தனை பிரச்சனை தெரியுமா? நம்முடைய பிள்ளைகள், நான் பெற்றெடுத்த பிள்ளைகள் ரோட்ல நடந்து போவதற்கு கூட நாம் அவர்களை சங்கடப்பட்டு வண்டியை வாங்கி கொடுத்துருக்கோம். அவருடைய உடல் பாதிக்கப்படுவது ஒரு புறம், அதை நாம் யோசிப்பது இல்லை. நடந்து போனவர்கள் இல்லையே, வெத்தலை கொடிக்காது தலையில வெத்தலை கட்ட தூக்கி வச்சுட்டு நடந்து நடந்து ரெண்டு மைல் மூணு மைலுக்கு போயிட்டு போயிட்டு வந்தவங்க எல்லாம் இன்னைக்கு கை வலி கால் வலி சொல்லி நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நாம் பெற்ற பிள்ளைகளை பத்தி நம்ம யோசிக்கவே இல்லை. காலம்பூரா நடந்தவர்கள் 60 வயதிலே அவருடைய கால்களில் பிரச்சனை இருக்கிறது என்றால் நம்ம பெற்ற பிள்ளைகள் 30 வயசுலேயே வந்துடும். அவன் கூட டூ வீலர் தான் போயிட்டு வந்துகிட்டு இருக்க, அதை பத்தி யோசிப்பதே இல்லை. நாம் அப்படி உருவாக்கின இதே பிள்ளைகள் தான் கடல் கடந்த நாடு அபுதாபி, துபாய், மற்றபடி சவுதி எல்லா இடத்துலையும் அவன் படித்த பட்ட படிப்பை வைத்துக் கொண்டு லட்சக்கணக்கான ரூபாய் செலவு செய்து வேலையெல்லாம் போயிடுச்சு. வேலையை இளைஞர்களுக்கு கொடுப்போம் என்று அந்த வாக்குறுதி கூட காணலாம் போயிடுச்சு. அவன் போய் அந்நிய நாட்டில் ஒவ்வொரு கம்பெனியை ஏறி ஏறி இறங்கி அவன் வெளியே சொல்றதுக்கு வெக்கப்பட்டு வெக்கப்பட்டு இப்ப கிடைச்சிடும், அப்ப கிடைச்சிடும், நாளை கழிச்சு கிடைச்சிடும் சொல்லி கடைசியில 4 மாசம் 5 மாசம் கழிச்சு ஒரு வேலையில சேர்றான். அந்த கஷ்டப்பட்டு அவன் வேலையில் சேர்ந்து கொடுக்கிற அந்த பொருள் தான் இன்னைக்கு நமக்கு ரிசுக்காக வருகிறது. அல்லாஹ் கேட்கிறான், நீ ரிசுக்கை கேளு, கேட்ட நீ இருந்த இடத்துல நான் கொடுக்கிறேன். நிறைய விஷயங்களை சொல்லலாம். ஒரே ஒரு சின்ன செய்தி கொஞ்சம் கூட நேராய்ச்சிதான் தப்பா அனுப்பிச்சுக்க. அல்லாஹ் நமக்கு நீ இருந்த இடத்துல ரிசுக்கை தருவேன் என்கிறான். ஒரு பெரிய இறைநேச செல்வன் இந்த ஆயத்து குரான்ல வருது. நீண்ட ஆயத்து சொல்றேன், இதை எப்படியா நம்ம டெஸ்ட் பண்ணணும். ஆயத்து உண்மையா இருக்கும், ஆனா டெஸ்ட் பண்ணு சொல்லி ஒரு மலைக்குள்ளே குகைக்குள்ளே உட்கார்ந்து கொண்டார். ரிசுக்கு நம்மளை தேடி வரும், நம்ம இருக்கிற இடத்துல இருப்போம் ரிசுக்கு தேடி வரும். குகைக்குள்ளே உட்கார்ந்து இருக்கிறார். சாப்பாடு பசி கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு வர ஆரம்பிச்சு பசிக்குது. ஆனா யார் வந்து சாப்பிடுறதுக்கு கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. அல்லாஹ்வுடைய ஆயத்து உண்மை என்பதை உறுதியாக நம்பி இருக்கிறவர் பசிக்கிட்டும் பார்த்துக்கலாம். ஒரு நபர் 7 நாட்கள் பச்சை தண்ணி கூட சாப்பிடாம குடிக்காம உயிரோடு இருக்கலாம். 7 நாள், 7 நாட்கள் பச்சை தண்ணி கூட குடிக்காம இருக்கும். நேரம் ஆக ஆக திடீர்னு அந்த பகுதியில் கடுமையான மழை பெய்து ஒரு கூட்டம் ஓடி வராங்க. ஓடி வந்தவங்க மழையிலிருந்து ஒதுங்குறதுதான் இந்த குகைக்குள்ள வராங்க. எல்லாம் அனுப்பி வைக்கிறாங்க. குகைக்குள்ள வந்தா உள்ள இவர் உட்கார்ந்துருக்க, என்னடா குகைக்குள்ள ஜின்னு பூதம்லாம் இருக்குமே பயந்து போய் வெளியிலிருந்து ஏய் ஏய்னு சவுண்டு கொடுக்குறாங்க. அவர் பேசாம இருக்கிறார், ரிசுக்கு வர்றத டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்ப அவங்களா பேசிக்கிறாங்களா? இப்ப அந்த மலையில போய் உள்ள உட்கார்ந்து இருக்காரு, நம்ம சொல்றது காலில் கேட்கலையே, எந்த சவுண்டுக்கும் பதில் இல்லாம இருக்கு, என்ன செய்யறான்னு பார்த்தேன். சத்தம் கொடுத்தாங்க, பதில் இல்லை. கடைசியில அவன் நினைக்கிறாங்க, நம்ம பால் கொண்டு வந்திருக்கோம், இந்த பால்ல கொஞ்சம் கொடுக்கலாம். ஆள் வந்து குளிர்ல நடுக்கத்தினால பதில் சொல்லாம இருக்கான்னு சொல்லி கொண்டு வந்த பால் ஒரு கிளாஸ்ல ஊத்தி வந்து கொடுக்க போறாங்க. வாயை திறக்காம மூடி வச்சுட்டு அதில் ஒருத்தன் சொன்னானா, குளிரில் பல்லுலாம் கெட்டிருச்சு போல, நம்ம ஒரு குச்சியை வச்சு வாயை தோண்டி
வாயில் ஊத்திடலாம். இந்த சுகர் பேஷண்ட் டவுன் ஆயிடுவாங்க. கொஞ்சம் சீனி கலந்த பாலை ஊற்றினா ஒரு 2 மணி நேரத்தில் எழுந்து அப்படி ஃப்ரெஷ்ஷாக உட்காந்துருவாங்க. அப்புறம் 2 வருஷம் ஓடும். இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த அதில் 2 பேர் சேர்ந்து நினைஞ்சாங்க. ஒரு குச்சியை வச்சு வாயை குத்துன குத்தின உடனே அவர் அஹான்னு ஒரு சிரிப்பு சிரித்தார். சிரித்த உடனே இந்த வந்தவங்க பூரா பயந்துட்டார். சொன்னாங்களா, நீன பைத்தியக்காரனா அது? சொன்னாங்க, பைத்தியம்தான் உண்மையிலே அல்லாஹ்வுடைய ஆயத்தை டெஸ்ட் பண்ண ஒரு பைத்தியம். நம்ம இருக்கிற இடத்துல நம்ம எதுக்கு தேடி வரும், அது என்ன நடக்கு பார்ப்போம்னு சொல்லி உட்கார்ந்துருந்தேன். அல்லாஹ் உங்களை கொண்டு வந்து நான் வாயை மூடி வச்சிருந்தாலும் வாயை திறந்து பாலை ஊற்ற வச்சுட்டான். அப்ப ரிசுக்கு கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். ஆனால் அல்லாஹ் தேட சொல்லு. உடல்நலை பாதிப்போடு இருக்கிறோம். யாராவது ஒருத்தர் சொல்ல சொல்லுங்க, நான் சுகமா இருக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறேன், பார்மாட்டின்னு சொல்லியிருக்கோம். தமிழகத்திலே ஒரு பள்ளி வாசலிலே தொழுகைக்காக போயிருந்தோம். அல்லாஹ் நம்ம எல்லாம் பாதுகாக்கணும். நின்று தொழக்கூடியவர்கள் ஒரு 4-5 பேர் தான் இருந்தார்கள். சேர்ல உட்கார்ந்து தொழக்கூடியவர்கள் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டவர்கள் இருந்தார். சேர்ல இருந்து தொழக்கூடிய 100க்கு மேல எல்லாம் பெரிய அந்த காலத்துல ஒரு ஓரத்துல ஒரு சில பேர் 2 சேர்வை இருப்பாங்க. அப்ப நமக்கு சுகம் தேவைப்படுகிறது. ஒரு நேரம் சிறுநீர் கழிப்பதற்கு லட்சக்கணக்கான ரூபாயை செலவு செய்துவிட்டு, இந்த கழிவை வெளியே கழுவதற்கு செலவு செய்துவிட்டு மருத்துவமனையிலே படுத்து கிடப்பவர்கள் லட்சக்கணக்கானவர்கள் மறுக்க முடியாது. இந்த 3 அல்லாஹால கேட்க சொல்றான். சுகத்தை கேளு, ரிசுக்கை கேளு, அதுக்கு அடிப்படையா பாமணிப்பு முதல்ல கேளு. நீ கொஞ்சம் இறங்கி வந்தா நான் ஓடி வருகிறேன். அல்லாஹால அந்த பராத்துல இரவு நம்மை தேடி வருகிறது. ஒரு 3 யாசினை ஓடி அல்லாவை நாம் நெருங்கினாலும் கூட வாய் பிறக்கலன்னு அல்லாஹ் நமக்கு நம்முடைய தேவைகளை நிறைவேற்றணும். அல்லாஹால அந்த பராத்துடைய இரவை சிறப்பாக கழிப்பதற்கு உண்டான நசீபை நம் அனைவர்களுக்கு வழங்குவானாக. என்று துவா செய்வனாக என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாசந்தவனாக இருந்து எல்லாருக்கும் எல்லாருமே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.